Hi friends, welcome you all to Deep Matrix. So in the video vandu romba naal kalichu podren last video potadukaprom adukaprom unga responses um paathen. So nariya per subscribe pandranga adukaprom streamlit videos vandu nariya per paakringa nariya kekringa. It is happy to see that. But in the video la vandu edha pathi paakaporona Mlops. So ipo current data science field la in the Mlops indra methodology vandu boom aayittu varudhu. ஸோ இதில் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா தெரியாத பீப்புளுக்கு. ஸோ பட் இதோட ப்ரீ ரெக்வசைட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெஷின் லேர்னிங் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். லைக் பேசிக் மெஷின் லேர்னிங் எதை சொல்கிறேன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ஜூபிட்டர் நோட் புக் க்ரியேட் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணி ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணி ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பிக்கல் ஃபைலாக மாடலை சேவ் பண்ணுவோம். இது எல்லாருமே பண்ணுறது. பட் இதை வந்து எப்படி ஒரு கம்பெனி வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு பண்ணும்போதோ இல்லை ஒரு பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டு கொண்டு போகும்போதோ எந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்றது தான் எம்எல்ஆப்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம பண்ணுறது ஜூபிட்டர் நோட் புக்கில் பண்ணுறது தான் ஆக்சுவல் மெஷின் லேர்னிங். என்ன ஒவ்வொரு டைம் மாடல்ஸ் சேஞ்ச் ஆகும், பட் அதை எப்படி ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் எம்எல்ஆப்ஸ். ஸோ இதோட கோர் ஃபங்க்ஷன் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் தான். பட் நம்ம இதில் எது ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா ஹவு டு ஸ்ட்ரீம்லைன் த ப்ராசஸ், எப்படி வந்து ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணி ஸோ இப்போ நடக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு கண்டினியூஸ் சீக்வென்ஷியல் ஆர்டரில் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம டெவலப் பண்ண மாடலை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி மானிட்டர் பண்ணுறோம், இதுதான் வந்து எம்எல்ஆப்ஸ். ஸோ டு பி ஷார்ட், ஸோ இந்த கான்செப்ட் வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணாங்கன்னா டெவாப்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணாங்க. டெவாப்ஸும் இதே தான். ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் லெட்ஸ் சே ஃபேஸ்புக். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வருது. லைக் ஃபேஸ்புக்கே வந்து வருஷம் வருஷம் ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணுறாங்க. பட் ஒரு வெர்ஷனுக்கும் இன்னொரு வெர்ஷனுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இவங்க கண்டினியூஸாக ஒரே ஆர்டரில் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி பைப்லைன் பில்ட் பண்ணுறது. லைக் இந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி லூப்பாக இருக்கும். இதே தான் டெவாப்ஸ்க்கும் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடலை வந்து டெவலப் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா வந்து ஆர்டிபிஎஸில் இருக்கும் இல்லைனா ரிலேஷனல் டேட்டா பேஸில் இருக்கும். அதை வந்து நம்ம டேட்டா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். லைக் ப்ரிப்பரேஷன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி. ஒன்ஸ் டேட்டா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இடிஏ பண்ணுவோம். எதுக்குன்னா நம்ம டேட்டாவை பற்றி இன்சைட்ஸ் எடுக்க, அது மூலமாக எந்தெந்த ஃபீச்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதில் பண்ணுவோம். ஸோ இடிஏ பண்ணதுக்கப்புறம் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மானிட்டரிங் வந்து எதுக்குன்னா நம்ம மாடல் வந்து எவ்வளோ அக்யூரசி கொடுக்குது, அதுக்கப்புறம் எந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக டார்கெட் அஃபெக்ட் பண்ணுது, ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மானிட்டரிங். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபரன்சிங். இன்ஃபரன்சிங்னா மேபி வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் ப்ரெடிக்ஷன். நம்ம நார்மலாக மாடல் டாட் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஸ். அதுக்குன்னு சில செட் ஆஃப் டேட்டாவை பாஸ் பண்ணி நம்ம இன்ஃபரன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஃபரன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒரு எண்ட் யூஸருக்கு கொடுக்கறது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். லைக் ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், லைக் ஸ்ட்ரீம்லெட் டேஷ் இல்லைனா ரியாக்ட் ஜேஎஸ் ஆங்குலர் ஜேஎஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து நம்ம பேக் எண்டில் நம்ம மாடலை வைப்போம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக கிளைண்ட்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் நம்ம மாடலோட. ஸோ ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற ரிவ்யூஸை வச்சு லைக் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை வச்சு திருப்பி நம்ம வந்து மாடலை ரீட்ரெயின் பண்ணுமா. ஸோ இப்போ இந்த ரீட்ரெயின்னு வரும்போது நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குற டேட்டாவையும் ஆர்டிபிஎஸில் சேவ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸே நான் வந்து ஒரு 500 டேட்டா பாயிண்ட்ஸில் வந்து என் மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் என் யூசர்ஸ் வந்து ஒரு 500 பேர் டேட்டா பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 500+500 1000 டேட்டா ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 1000 டேட்டாவை வச்சு ரீட்ரெயின் பண்ணி திருப்பி இப்போது நடக்கிற எல்லா ப்ராசஸுமே திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக யூசேஜ் ஆக ஆக டேட்டா வந்து அதிகமாக மாடலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது உங்கள் எல்லாருக்கும் சாட் ஜிபிடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ப்ரீமியம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2.5 மந்த்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஆக்சஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா நம்மக்கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தே கலெக்டிங் டேட்டா அண்ட் ட்ரைனிங் த மாடல், நம்ம மூலமாக டிப்ளாய் பண்ணி நம்ம தர இன்ஃபர்மேஷனை டேட்டாவை யூஸ் பண்ணி மாடல் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக எம்எல்ஆப்ஸ் அப்படின்றது. ஸோ இதோட மெயின் யூஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டைம் சேவிங் தான். ஸோ லெட்ஸே எனக்கிட்ட இந்த பைப்லைன் இல்லைன்னா இந்த ரீட்ரெயின் பண்ணும்போது நான் இது எல்லா ஸ்டெப்பையும் திருப்பி முதலேருந்து பண்ணணும். லைக் ஒன்ஸ் நான் ஒரு பைப்லைனாக பில்ட் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரிகர். நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது எல்லா மெத்தடுமே திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதை பற்றி
விரிவாக நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சிஐசிடி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பைப்லைனை வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சேம் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா, எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம வந்து மாடலை ஸ்கேல் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் ஈஸியாக வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மாடல் ட்ரிஃப்ட், டேட்டா ட்ரிஃப்ட்டுன்னெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த MLOps வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா செக், ட்ரிஃப்ட் செக் இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா அது ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பெரிய பெரிய டாபிக். ஸோ இங்கே வந்து சின்ஸ் இந்த ஆர்டிக்கல் வந்து டேட்டா பிரிக்ஸ்லேருந்து எடுத்தனால அவங்க டூல்ஸில் என்னென்ன பார்ட்டுக்கு எது எது யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா லேக்குன்றது டேட்டா பிரிக்ஸ் நேட்டிவ் சாஃப்ட்வேர். ஸோ அதில் வந்து நீங்கள் டேட்டா ப்ரெப், ஃபீச்சர் இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடிஏ வந்து ஆஸ் யூஷுவல் நோட் புக் தான். மாடல் ட்ரெயினிங் அண்ட் டியூனிங், ஸோ இந்த பார்ட்லாம் நம்ம பாய்ஸ்க்கு தெளிவாக தெரியும், லைக் எப்படி எஸ்கேலர்ன், டிஎஃப், ஸ்பார்க், பை டார்ச் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாடல் ரிவ்யூ அண்ட் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் மாடல் இன்ஃபரன்ஸ் அண்ட் சர்விங். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுக்கு வந்து எம்எல் ஃப்ளோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றியும் நம்ம தனியாக பார்ப்போம், லைக் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் மாடலை, எப்படி எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணலான்றது. அதுக்கப்புறம் மாடல் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங்க்கு வந்து இதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைக் எவிடென்ட்லி ஏஐ, அதுக்கப்புறம் ஆலிபை டிடெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்பெஷலாக மாடல் மானிட்டரிங்னே இருக்குது. அதுக்கப்புறம் மாடல் ரீட்ரைனிங். ஸோ இது வந்து தனியாக ஒரு இண்டிபெண்ட் ஏபிஐ சாஃப்ட்வேர்னு இல்லாமல், ஸோ இட் இஸ் ஜஸ்ட் மெத்தட், நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கோட் எழுதுறோன்றது அதை பொறுத்து ரீட்ரைனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே MLOps DevOpsக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது வந்து ML மாடலுக்கு பண்ணுறது, இது நார்மல் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் பண்ணுறது, இவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இப்போது LLM ஆப்ஸ்னு வந்திருக்கு. ஸோ LLMனா வேறு எதுவும் இல்லை, இப்போ இந்த சேட் ஜிபிடின்னு சொல்கிறோம்ல அதுதான் வந்து LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சேட் பாட்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே LLMக்கு கீழே தான் வரும். ஸோ இப்போ LLM ஆப்ஸ், ஸோ இப்போ ML ஆப்ஸ்னு ஒரு பெரிய கேட்டரில் பிரிக்காமல் இப்போ LLM ஆப்ஸ், கம்ப்யூட்டர் விஷன் ஆப்ஸ், அதுக்கப்புறம் டெலிமெட்ரி ஆப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனலைஸ் பண்ணுற இதெல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த ஆர்டிக்கலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா இப்போ இந்த சீரீஸில் வந்து இப்போது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு, அடுத்து நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு AWS சர்வீசஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த சர்வீஸ்லாம் நான் MLOps யூஸ் பண்ண போகிறேனோ அந்த சர்வீஸை மட்டும்தான் நான் வந்து வீடியோவில் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ ஃபார் பிக்கர் ஒன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் டியூட்டோரியல் உங்களுக்கு வந்து MLOps பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.